வயநாட்டில் மேப்பாடி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் உள்ள நிலையில் சுகாதாரம் காக்க முதியவர் ஒருவர் சுழன்று சுழன்று பணியாற்றி வருகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் தரும் விரிவான தகவல்களை காணலாம். உடல்களை பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள், களப்பணியாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பணியாற்றி வருகிறார்கள். இங்கு தொற்று ஏற்படுவதை சுகாதாரம் பேணி காப்பது என்பது மிகவும் ஒரு சவாலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஒரு முதியவர் சுழன்று சுழன்று அந்த சுகாதாரத்தை காக்கும் வகையில் இடைவிடாது பணியாற்றி வருகிறார். 65 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவர் தன் கையில் ஒரு சானிடைசர், மாஸ்க், கிளவுஸ் போன்ற பொருட்களை கையிலேயே வைத்து தொடர்ந்து மக்களிடையே சென்று இங்கு உடல்களை எடுத்து வரும்போது உறவினர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று அவர்களை கைகளில் சானிடைசர் அடிக்கிறார். மாஸ்க் இல்லாதவர்களுக்கு மாஸ்க் கொடுத்து மாஸ்க் அணியும் வரி அவர் வற்புறுத்துகிறார். இந்த சுகாதாரம் தொற்று ஏற்படாத அவரை பாதுகாப்பது என்பது அவர் இந்த வயதிலும் உறுதி செய்து வரக்கூடிய ஒரு காட்சி என்பது பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மேப்பாடி மருத்துவமனைக்கு நூற்றுக்கணக்கான உடல்கள் தொடர்ந்து கொண்டு வரப்படுகிறது. இங்கு நூற்றுக்கணக்கானோர் களப்பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் அந்த சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இவர் செய்து வரும் பணி என்பது ஒரு மகத்தான பணியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மேப்பாடி மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.